பழைய ஏற்பாட்டிலே நாம் யோசுவா புத்தகம் 24:21 வாசிக்கின்றோம். ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம் என்று சொல்லி வேறு தெய்வங்களை இஸ்ராயல் மக்கள் வணங்கினார்கள். கடவுள் இஸ்ராயல் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். எப்படிப்பட்ட உடன்படிக்கை? நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் பிள்ளைகளாக இருந்தால், என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்தால், நான் உங்களை பாலும் தேனும் பொடி நாட்டிற்கு உங்களை அழைத்து செல்வேன் என்று கடவுள் உடன்படிக்கை செய்து கொண்டார். அந்த மக்களும் நாங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், கடவுளுடைய கட்டளையை கடைபிடிப்போம் என்று சொல்லி அவர்கள் பயணப்பட்டார்கள். ஆனால் பாகால் என்ற ஒரு வேறு தெய்வத்தை வணங்குகின்றார்கள். எனவே அவர்களுக்கு கடவுளுக்கு உண்மையாக இருக்க முடியவில்லை. உண்மையில்லாததான் கடவுள் பண்ண அவளை தண்டிக்கின்றார், அவளை கண்டிக்கின்றார், அவளை திருத்துகின்றார். என அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஒரு தலைவருக்குத்தான் பணிவிட முடியும். இரு தலைவர்களுக்கு பணிவிடப்படுகின்றவர்கள் உண்மையற்றவர்கள் என்பதை இன்றைய இறைவாது நமக்கு சொல்கின்றது. இரண்டாவது கருத்து என்னவென்றால், செல்வத்திற்கு ஊழியம் செய்வோர் விரைவில் அழிந்து போவார்கள். பணம், செல்வம் இவற்றை நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைய முடியாது. அந்த நிகழ்வு சொல்வதைப் போல அவர்களுக்கு, அந்த குடும்பத்தினருக்கு பணம் நிறைய இருந்தது, செல்வம் நிறைய இருந்தது, ஆனால் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை விட்டு விலகிய உடனே துன்பத்திலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் அவர்கள் சென்று விட்டார்கள். எனவே செல்வத்தினால் ஒருவருக்கு வாழ்வு கிடைக்காது. லூக்காண்டர் செய்தி 12:15 வாசிக்கின்றோம். மிகுதியான உடைமைகளை ஒருவர் கொண்டிருப்பதனால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது. எனவே நமக்கு உடமை நிறைய பொருட்களை வைத்து கொண்டு, செல்வங்களை வைத்து கொண்டிருந்தால் நம்மால் நிறைவாக வாழ முடியாது, நிம்மதியாக வாழ முடியாது. இதை நாம் இயேசுனுடைய அந்த பணி வாழ்வில் பார்க்கின்றோம். 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்கிறார். அதிலே யூதாஸ் என்ற ஒருவர் அப்போஸ்தலர் இருக்கின்றார். அவர் என்ன செய்தார்? அவர் இயேசுவை முழுமையாக அன்பு செய்யவில்லை, இயேசுவை முழுமையாக பின்பற்றவில்லை. மாறாக அவருடைய எண்ணமெல்லாம் பணத்தின் மீது இருந்தது, பணத்தின் மீது இருந்தது. என்னதால்தான் இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கின்றான். அவன் திருடனாக மாறிவிடுகின்றான். ஆனால் அந்த காசை அனுபவிக்க முடியாமல் அவர் இறந்து போகின்றார். எனவே யாரெல்லாம் செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களோ அவர்கள் வாழ்வில் தோல்வியையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கடைசியில் அழிந்து போவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. எனவே நாம் செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்றது. மூன்றாவதாக, ஆண்டவருக்கு பணிவிடை புரிவோர் என்றென்றும் வாழ்வார்கள், ஆஸ்வதிக்கப்படுவார்கள். நம் கடவுளுக்கு ஊழியம் புரிகின்ற பொழுது, அது கடவுளுக்கு செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுக்கும் நாம் கண்டிப்பாக ஆஸ்வதிக்கப்படுவோம். இது நாம் பார்க்கின்ற பொழுது லூக்காண்டர் செய்தி 21:1-4 என்றால், ஏழை கைம்பெண் இயேசு ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் தங்களிடம் இருக்கின்றிலிருந்து அந்த காணிக்கை பெட்டில் போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஏழை கைம்பெண் தன்னிடம் இருந்த அந்த 2 செப்பு காசுகளை கடவுளுக்கு மகிழ்ச்சியோடு கொடுக்கின்றார். எனவே அவர் இயேசுவிடமிருந்து பாராட்டையும் நன்மதிப்பையும் பெறுகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் கடவுளுக்கு கொடுக்கின்ற பொழுது, அல்லது கடவுளுக்கு நாம் ஊழியம் புரிகின்ற பொழுது, நாம் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே நாம் இணைச்சட்ட நூல் 11:13-15 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். அதிலே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவருக்கு நீங்கள் ஊழியம் செய்தால் நிலத்திற்கு மழையும் தருவார், நீங்கள் உண்டு நிறைவு பெறுவீர்கள். ஆண்டவர் சொல்வதைப் போல முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் நாம் கடவுளை அன்பு செய்வோம், கடவுளுக்கு ஊழியம் புரிவோம், கடவுளுக்கு நன்மையிலே செய்வோம். அப்பொழுது நாம் நிலத்திற்கு மழையும் நிறைவான உணவையும் இறைவன் கொடுக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பணம், செல்வம், பொருட்கள் தேவைதான். ஆனால் அவற்றை வைத்து நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும். அதை நற்செய்தியை பார்க்கின்றோம். அந்த நேர்மையற்ற வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு நடந்து கொள்கிறார். எவ்வாறு? அந்த தலைவர் அவரை வீட்டு பொறுப்பு நீக்கப் போகிறார் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு? அந்த நேர்மையற்ற செல்வத்தை வைத்து நண்பர்களை சம்பாதித்துக் கொள்கின்றார். நம்ம கொடுக்கப்பட்ட செல்வங்களையும் வாய்ப்புகளையும் பணத்தையும் வசதியையும் வைத்து நாம் மட்டும் மகிழ்ச்சியோடு வாழாமல் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்கின்றவர்களாக, மற்றவருடைய வாழ்வில் ஒளியேற்றுகின்றவர்களாக, மற்றவர்களுக்கு நாம் வழிகாட்டியாக நாம் இருக்கின்ற பொழுது
இறைவன் நம்மை இன்னும் ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவர் செல்வர்கள் வெறுக்கவில்லை, பணமைத்து வெறுக்கவில்லை, மாறாக அந்த பணத்தை வைத்து கொண்டு தான் மட்டும் வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் இருக்கிறதான் இறைவன் வெறுக்கின்றார். அந்த செல்வத்தையும் பொருட்களையும் மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும், முன்மதியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நச்சையை சொல்கின்றது. கடைசியாக இந்த இரண்டாம் மாசத்தில் புனித பவுலுடையார் திமுத்துக்கு எழுதிய முதல் திருமுகம் 1:2 சொல்கின்றார், எது கடவுளுக்கு ஏற்புடையது என்பதை சொல்கின்றார். எது கடவுளுக்கு ஏற்புடையது? நீங்கள் ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் வேண்டுங்கள், மற்றவருக்காக பரிந்து பேசுங்கள், கடைசியாக நன்றி கூறுங்கள் என்று இந்த பவுலுடையார் 2 அழைப்பு கொடுக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஒவ்வொரு நாளும் ஜபம் செய்வோம், பிறருக்காக மன்றாடுவோம், நமக்காகவும் மன்றாடுவதை போல பிறருக்காக மன்றாடுங்கள், இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் இறைவன் நம்மை எவ்வளவோ நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் இறைவன் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மை வழிநடத்துகின்றார். எனவே அந்த இறைவனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம், அந்த இறைவனை முழு உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்வோம், அந்த இறைவனை முழு உள்ளத்தோடு அன்பு செய்வோம், விசுவசித்து வாழ்கின்ற பொழுது அந்த இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். எவ்வாறு அந்த குடும்பத்தினர் பணம் பணம் என்று ஓடினார்கள், நிம்மதி இழந்த பிறகு எல்லாவற்றையும் இழந்த பிறகு மீண்டும் கடவுளிடம் வருகின்றார்கள், அவர்கள் கடவுளை ஆசீர்வதிக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? பணத்திற்கா, செல்வத்திற்கா, அல்லது கடவுளுக்கா? கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், கடவுள் சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய அயலானுக்கு உதவி செய்வோம், நன்மைகளை செய்வோம், அப்பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். இந்த விசுவாசிகளின் மன்றாட்டு நேரத்திலே ஆண்டவர் ஒருவரே நம் அனைவரை படைத்து பராமரித்து வருகின்ற உன்னத தேவன் என்று நாம் நம்புவதின் பொருட்டு, செல்வம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தேவையாக இருந்தாலும் அந்த செல்வத்திற்கெல்லாம் கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த செல்வத்தை எல்லாம் நமக்காக கொடுத்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற நம்பிக்கையோடு அவரிடம் தொடர்ந்து நாம் நம்முடைய வரங்கள் அனைத்தையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் செல்வத்திற்காக மட்டுமல்ல, மாறாக நாம் ஆண்டவருடைய சீடர்களாக சீடத்திகளாக வாழ்வோம் என்று நம்பிக்கையோடு இந்த விசுவாசிகள் மன்றாட்டு நேரத்திலே மன்றாடுவோம். அன்பின் நிறைவாம் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் இறை நம்பிக்கையில் திளைத்து மக்களை இறை நம்பிக்கைக்கு அழைத்து செல்ல வரம் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. எங்களை வழிநடத்தும் இறைவாம், நாட்டை வழிநடத்தும் நாட்டு தலைவர்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம். சுயநலம் விடுத்து பிறநலம் காணவும் மக்களின் நலனின் அக்கறை கொண்டு வாழும் அவர்களுக்கு நல்ல மனிதனை தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, வேண்டதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. அன்பின் நிறைவாம் திருப்பலியை நிறைவேற்றும் அருள் தந்தைகளுக்காக மன்றாடுகிறோம். இவர்களுக்கு வேண்டிய உடல் உள்ள ஆன்ம நலனை கொடுத்து இவர்கள் எடுக்கும் முயற்சிகளில் நீர்தாமே இவர்களுக்கு துணையாக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. நம்பிக்கையின் ஊற்றி எம் இறைவாம், நாங்கள் எந்தவித சூழ்நிலையிலும் உம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையை இழக்காமல் உம் வார்த்தைகளை கடைபிடித்து உம் அரசில் பங்கேற்க அருளை தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே,
வேண்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவாம், எங்கள் வாழ்வு இன்பமும் துன்பமும் நிறைந்துள்ளது. அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் படுகின்ற துன்பங்களை கண்டு மனம் தளராமல் துணிவுடன் வாழ உமுதை அருளை தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், பங்கின் வளர்ச்சி, சமுதாய முன்னேற்றம், நாட்டிலே சமநிலை, உலக அமைதிக்காக மௌனமாக ஜெபிப்போம். அன்பினூற்றாகி இறைவான், நாங்கள் இருந்து கேட்ட அனைத்து வரங்கள் அனைத்தையும் அறிந்தவராகி இருக்கின்றீர். தொடர்ந்து நாங்கள் நம்பிக்கையோடு உம்மை பற்றி கொண்டு உம்மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொள்ள, உம்மையே நாங்கள் என்றுமே நாடி உமது அன்பு பிள்ளைகளாக வாழக்கூடிய வரத்தினை தொடர்ந்து தந்தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திராட்சை ரசத்தில் உம்மையே மக்களித்தார், கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே மக்களித்தார், மனிதவதாரம் உம்மையே தந்ததே, மனிதவதாரம் உம்மையே தந்ததே, என்னை நிறைவாக்கிடவே, உம்மோடு வாழ்ந்திடவே, என்னை உமக்களித்தேன், உந்த நன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன், இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய பலி எல்லாம் அல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, உமது மக்களின் இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றுள்ளமை வேண்டுகின்ற, அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அளிக்கின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாக, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ, அது தகுதியும் நீதியும் ஆனது, ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து திறந்து முன்னைய பாவனிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே அவருமிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தருளோடும் நாங்களும் சேர்ந்து மக்கள் புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமதே மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்ததோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணும் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமணம் என்று ஊழிய புரிய தகுந்தவுடனே ஏற்றுக்கொண்டீர் என உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தின் நுழைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர், சிறப்பாக எங்கள் ஊரின் பாதுகாவலான புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தீப படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து நம்பிக்கையோடு சொல்லுவோம். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்துள்ளோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். மத இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதலுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுடைய அமைதியும் அன்பும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேலிருக்கும் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேலிருக்கும் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே
எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் பாவங்களை போக்குகின்ற உன்னத தேவன். இவர் தரும் இந்த விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆனால் வார்த்தை மட்டும் சில இடம் என் ஆன்மா நலமடியும். நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா. குருதி அருந்தி திருந்த மாட்டாயா, குருதி அருந்தி திருந்த மாட்டாயா. என்னை போல வாழ மாட்டாயா, நீ என்னை போல வாழ மாட்டாயா. இதய நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா. கண்ணத்தில் அறைந்தால் கண்ணத்தை காட்ட சொன்னே, தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னே. கண்ணத்தில் அறைந்தால் கண்ணத்தை காட்ட சொன்னே, தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னே. இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றே, இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றே. வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன், வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்து காட்டிவிட்டேன். இதய நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கூடாமல் இத்திரு விருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. உம்மாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை இயேசுவின் அன்பிலும் அமைதியிலும் தொடர்ந்து வாழ்ந்திட சென்று வாழுங்கள்.
திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.